நமது செவிலியர் அனைவருக்கும் இனிய செவிலியர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம எதுக்காக அந்த செவிலியர் தினம் கொண்டாடுறோன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மாவோட பிறந்த நாளை வச்சு தான் கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ 2 வருஷமாக வந்து எவ்வளவோ நம்ம எப்பவுமே செஞ்சிட்டு இருக்கிற வேலை தான். ஆனால் அதில் இப்போ நம்ம ரொம்ப சீரியஸாக நம்ம குடும்பத்தை விட்டு அம்மா அப்பா தம்பி தங்கச்சிங்க குழந்தைங்க வீட்டுக்காரர் எல்லாத்தையும் விட்டு எல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இருந்தாலும் நம்ம செஞ்சிட்ருக்கோம் செஞ்சிட்ருக்கோன்றதை மட்டும் பெருசாக நினச்சிட்டு இருக்காமல் இன்னும் சிறப்பாக என்ன செய்ய முடியும், இன்னும் நம்மளால் எவ்வளோலாம் செய்ய முடியுமோ, என்ன எவ்வளோலாம் நம்ம சர்வீஸ் பண்ணணுமோ நினச்சி தயவுசெய்து நல்லா என்ன செய்யுங்க. நம்ம நிறையா செஞ்சிட்டோன்றதை மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க, இன்னும் நம்ம நிறையா செய்ய வேண்டியது இருக்குன்றதை நினச்சி செய்யுங்க. நம்மளோட நம்மளோட கூட பிறந்தவங்களா, நம்மளோட அம்மா அப்பாவா, நம்மளோட தாத்தா பாட்டியா, நமக்கு நம்மளோட ரத்த பந்தமாக நினச்சி எல்லாத்துக்கும் இன்னும் செய்யணும் நிறைய வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிற வேற ஒன்றும் இல்லை. உலக மக்கள் அனைவருக்கும், என் தாய், என் சகோதரி, என் அத்தை, என் அக்கால் அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் போல செவிலியர் தின வாழ்த்துக்களை என் நெஞ்சார்ந்த மனம் நிகழ்ச்சி மன நிறைவோடு மன சந்தோஷத்தோடு நான் சொல்கிறேன். இந்த சிறப்பான நாட்களில் நாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது நீங்கள் அறிந்ததே. ஆனாலும் இந்த கரோனா நோய் தொற்று காலத்தில் நாம் சமூக இடைவெளியை பயன்படுத்தி நமது செவிலியர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்களில் செவிலியர்கள் அனைவரும் தங்களுடைய சிறப்பான அர்ப்பணிப்பை ஒவ்வொரு விதத்திலும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது எல்லாருக்கும் தெரியும், அனைவரும் அறிந்த விஷயம். இருந்தாலும் எங்களுடைய மருத்துவமனை முதல்வர் அவர்களும் மருத்துவமனை கண்காணிப்பாளர் அவர்களும் அவர்களிடம் நாங்கள் என்ன கோரிக்கையை கொண்டு செல்கின்றோமோ எங்கள் செவிலியருக்கு தேவையான அனைத்து விதமான கோரிக்கைகளையும் அவரால் முடிந்த அளவுக்கு உடனடியாக நிறைவேற்றி தருகிறார். அதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இருந்தாலும் எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், ஒவ்வொரு செவிலியர்களும் கரோனா பிரிவில் பணிபுரியும் ஒவ்வொரு செவிலியர்களும் தங்களுடைய சிரமத்தை துச்சமென மதித்து, தன்னுடைய உயிரை கூட துச்சமென மதித்து தங்களுடைய சேவையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் வந்து பிள்ளைங்களை தொட்டு பல மாதங்கள் ஆகின்றது. ஒவ்வொரு நாட்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எங்களால் வந்து இதுக்கு மேலே நாங்கள் மன அழுத்தத்தின் உச்சிக்கு போயிடுவோம் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. கரோனா தொற்று மக்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, எவ்வளவு உயிர் இழப்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை எல்லாரும் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் எங்களுடைய உயிரை நாங்கள் பொருட்படுத்தவில்லை. ஒவ்வொரு பிரிவிலும் பயன்படுத்தும் பொழுது நோயாளியின் உயிர் தான் எங்களுடைய உயிர். எங்களுடைய உயிரை நாங்கள் எப்படி பாதுகாக்கிறோமோ அதே போல் நோயாளிகளின் உயிரையும் நாங்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம், இனியும் அதே போல் பாதுகாத்து கொடுப்போம். எங்களுடைய செவிலியர்கள் அனைவரும் எல்லா விதமான அர்ப்பணிப்பையும் நோயாளிகளுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், கொடுப்பார்கள். இருந்தாலும் ஐயா அவர்களுக்கு, முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை வைத்துக் கொள்கிறேன். ஐயா தயவு செய்து எங்களுக்கு செவிலியர்களை நியமனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் நான் கேட்குறேன். எங்களுடைய செவிலியர்களுடைய நியமனத்தை அதிகப்படுத்துங்க ஐயா, அப்பொழுது தான் நோயாளிகளுக்கு தேவையான சிகிச்சையை இன்னும் சிறப்பாக நாங்கள் கொடுக்க முடியும். ஆள் பற்றாக்குறையின் காரணமாக மிகவும் மன உளைச்சலோடு வேதனையோடு இருந்து கொண்டு இருந்தாலும் எங்களுடைய சேவையை முழுமையாக நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு செவிலியரை கொடுத்தால் 100-150% நாங்கள் வந்து அர்ப்பணிப்போடு இன்னும் நாங்கள் இங்கேயே தங்கி கூட ஏற்கனவே தங்கி கொண்டு வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் எங்களுடைய அர்ப்பணிப்பை முழுவதுமாக கொடுத்து நாங்கள் எங்களுடைய உயிர் இருக்கும் வரை சேவை செய்வோம். செவிலியர் சேவையே எங்கள் உயிர்.